தமிழக வெற்றிக்கழக மாநாடு பாதுகாப்பு தொடர்பாக தாவிக்க நிர்வாகிகளுடன் காவல்துறையினர் ஆலோசனை மேற்கொண்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில்ராஜா, வணக்கம். தற்போது அங்கு ஏற்பாடு பணிகள் எல்லாம் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? காவல்துறையினர் அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களுடன் என்ன ஆலோசனையில் ஈடுபட்டனர்? விவரங்கள். இன்று காலையில் இருந்து பல்வேறு விதமான இந்த முன்னேற்பாடுகள், இந்த மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய இடத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்பது குறித்த பல்வேறு விஷயங்களான ஆலோசனைகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக பல அணிகள் வந்து பிரிக்கப்பட்டு அவர்கள் அந்த ஆலோசனையை செய்து வருகிறார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் காவல்துறை சார்பிலும் சில அறிவுறுத்தல்கள் இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், இன்று ஒரு மணிக்கு பிறகு, அதாவது இந்த மாநாட்டு திடலில் அந்த 100 அடிக்கு கொடிக்கம்பம் வந்து நிறுவப்பட்டது. அதற்கு பிறகு இந்த கட்சி நிர்வாகிகளோடு, குறிப்பாக கட்சி பொதுச் செயலாளர் என் ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ரமணன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளுடன் காவல்துறையினர் ஒரு ஆலோசனை நடத்தினர். அந்த ஆலோசனையில் டிஐஜி கலந்து கொண்டு அந்த சில அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கட்சியின் சார்பில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்த ஒரு இறுதியான ஒரு தகவலையும் கேட்டு பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு என்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்பது குறித்தும், தொண்டர்களுக்கு எப்படி வந்து வழிமுறைகளை செய்ய வேண்டும், பொறுப்பாளர்கள் எவ்வாறு செயல்பட இருக்கிறார்கள், எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் பேசியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த காவல்துறைக்கு சார்பில் ஒரு கிட்டத்தட்ட 5000 காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று தெரிகிறது. அதற்கான தகவல்களும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் ஜானகிபுரத்தில் இருந்து, குறிப்பாக திண்டிவனம் வரை கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டருக்கு வியூவிங் பாயிண்ட், அதாவது காவல்துறை சார்பில் அமைப்பதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்து 17 இடங்களில் அந்த வியூவிங் பாயிண்டை வந்து ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட காவல்துறையுடன் 2 மணி நேரம் அந்த ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. இது ஒரு புறம் பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு குறித்த ஆலோசனைகள் நடைபெற்று வரும் நிலையில், இன்னொரு புறம் அந்த மாநாட்டு திடலை தயார் செய்யும் பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. சுத்தியிலும், அதாவது 4 புறமும் வந்து தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு, அது காமன் சுவர்கள் போல் வந்து ஒரு தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு உள்ளே வந்து கட் அவுட்கள் வைக்கும் பணிகள் வந்து நடைபெற்று வந்தன. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், தமிழக வெற்றிக் கழகத்துடைய அந்த கொள்கை தலைவர்களுடைய 3 தலைவர்களுடைய அந்த கட் அவுட் வந்து நேற்று முன்தினம் வந்து ஏற்றப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு இன்று வேலு நாச்சியார் மற்றும் அஞ்சலையம்மாள் ஆகியோருடைய கட் அவுட் ஏற்றப்பட்டது. இது வந்து அந்த மேடைக்கு வலதுபுறம் வந்து அந்த கட் அவுட்கள் வைக்கப்பட்டிருந்தது. அதே பிறகு போல வந்து அந்த மேடைக்கு இடதுபுறம் வந்து சில விஷயங்கள் பண்ணியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்துக்கூடிய வரலாற்று ஆளுமைகளுடைய அந்த கட் அவுட்கள் வந்து வைக்கப்பட்டிருந்தது. அதில் பார்த்தீர்கள் என்றால், சேர சோழ பாண்டியன், தமிழ்தாய் ஆகியோர்களுடைய அந்த கட் அவுட் ஏற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு கட் அவுட் ஏற்றப்பட வேண்டியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற அந்த வாதகத்தின் அடிப்படையில் தான் இந்த கட்சி வந்து தொடங்கப்பட்டதாக விஜயின் கட்சி சார்பில் வந்து கூறி வருகிறார்கள். அந்த வார்த்தைக்கு ஏற்ற வகையில் அந்த உருவகம் கொடுக்கும் ஒரு கட் அவுட்டும் தற்போது ஏற்றப்பட இருக்கிறது. இது இன்னும் 1 மணி நேரத்தில் வந்து அந்த கட் அவுட்டுகள் வைக்கப்படுகிறது. மோனிஷா, களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்ராஜா.